நம்ம கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சந்தையா? பொதுவா நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கும்போது நம்ம நேரடியா உற்பத்தியாளர்கிட்டயே வாங்கணும்னு நினைப்போம். ஒருவேளை அந்த பொருள் தரமற்றதா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதே போல நேரடி விற்பனை செய்யக்கூடியவங்களும் பொருள் தரமற்றதா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட திரும்ப கேள்வி கேட்பாங்கன்றதுனால தரமான பொருளை தான் அவங்க விற்பனைக்கு வைப்பாங்க. மற்ற பொருட்கள்ல உற்பத்தியாளரும் நுகர்வோரும் நேரடி தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உணவுப் பொருள் வாங்குறதுல மட்டும் விவசாயிகளும் நுகர்வோரும் நேரடி தொடர்பு வச்சுக்கிறதா கடந்த சில வருடங்கள் அதை லஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயனங்களையும் தெளிச்சு விளைவிக்கிறதுனால நேரடியா வந்து நுகர்வோர்கிட்ட கொடுக்கறதுக்கு விவசாயிகள் பயப்படுறாங்க. நுகர்வோரும் பெரிய பெரிய கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்டுகள்லயும் போயிட்டு தரமற்ற பொருட்களை வாங்கி பழகிட்டோம். இதன் காரணமா உள்ளூர் சந்தை அப்படிங்கறதே காணாம போயிருச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மாநகரத்துல இயல்பாகை முன்னெடுக்கக்கூடிய நம்ம ஊர் சந்தை அப்படிங்கிற இந்த சந்தையானது நம்ம வடகோவையில மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குது. இங்க நேரடியா விவசாயிகளே வந்து மக்கள் கிட்ட வந்து பொருட்களை விற்கிறாங்க. நேரடி தொடர்பு இருக்கிறதுனால பொருட்கள் நிச்சயமா தரமானதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இப்படியான உள்ளூர் சந்தைகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து அவங்க கிட்ட பொருட்களை வாங்கினா மட்டுமே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களும் உருவாவாங்க, நம்மளும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த காணொலியை உங்க கோவை நண்பர்களுக்கு பகிருங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சந்தைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.